ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து ஊருக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தம்பி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம்லேயே வந்து நம்ம பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பேகை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஆதிரா அந்த பேகை எடுத்துக்கிட்டு விளாண்டுட்டு தான் இருந்தா. இந்த டைம் வந்துட்டு ஒரே ஒரு பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா போன டைம் வரும்போதே நாங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிக்கிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் இவங்களும் முன்னாடியே சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க, ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் ஒரு வாரம்தான் அப்படின்றதுனால ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பேக் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூஸ்டேவே வந்து ரிட்டர்ன் கிளம்புற மாதிரி தான் வந்து இருக்கும். சும்மா ஒரு வாரம் கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு 6 days அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தம்பிக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிக ட்ரெஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆதிராவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே நிறைய ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதனால் தம்பிக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வீட்டில் போடுறதுக்கும் ட்ரெஸ்ஸு நிறைய எடுத்து வைக்கணும். பேசிக்காக குழந்தைங்கனாவே ட்ரெஸ்ஸை நிறையா அழுக்கு பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கும் கால்குலேட் பண்ணி தான் வந்து தம்பிக்கு கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கணும். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸோ அவளுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போனால் போடுறதுக்கு எதுவும் எடுத்து வைக்கல. அதே அத்தை வீட்டுக்கு போனோம்னா அங்கே கொஞ்சம் வந்து அவளுக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா சரி தம்பிக்கு இந்த புது ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதனால சரி இதை அப்புறம் போட்டுக்கலான்னு அதை அங்கேயே தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இதை பார்த்தாவே ஒரு வாரத்துக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து அழுக்கு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மாற்றி மாற்றி ஒரு சாப்பாடு கொடுத்தாவோ இல்லை அந்த மாதிரி நிறைய மாற்றணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தம்பி வந்து தூங்கி எழுந்துச்சிட்டான். ஆனால் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக எடுத்து வச்சு முடிக்கல. அப்புறம் அவனே அப்படியே விளையாட விட்டுக்கிட்டே தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சேன். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் தான் வந்துட்டு சரி அதுலேயும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அடுத்தது வந்து எடுத்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சரி இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசித்து வச்சுருக்கேன். பட் முடியுதா என்னன்னு வந்து தெரியல. ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் வந்து அடிஷ்னல் இது வந்து அதில் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து எப்படியும் வந்து அழுக்காயிடும். ட்ராவல் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ட்ராவல் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஈஸியாக முன்னாடியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், பாப்பாக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று. அது இல்லாமல் அப்புறம் டிஷ்யூஸு, ஹேர் பேண்டு, டைப்பரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் வந்து முன்னாடியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோதான் வந்து நான் பேக் பண்ணது. ஒரே ஒரு பேகு, அது இல்லாமல் இந்த ஹேண்ட்பேக், இது ரெண்டு மட்டும் தான் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இந்த டைமு. அதுக்கப்புறம் வந்து சரி நான் கிளம்பும் போது போடுறதுக்கானதெல்லாம் வந்து முன்னாடியே தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஸ்வெட்டரு அந்த மாதிரி ஸ்கார்ஃபு எல்லாமே வந்துட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி வீடை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கே தான் வந்து போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தம்பி தூங்குற அந்த தூரியை தான் வந்து சரி துவச்சி காய வச்சு உள்ளே எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்துகிட்டு போனேன் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தான் வாக்கரில். அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் சரின்ட்டு ஊற வச்சுட்டு மீதி இருந்த ட்ரெஸ்ஸும் சரி துவச்சி வச்சுட்டு போனால் தான் ரிட்டன் வரும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தான் வந்து துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை விளாட வச்சுக்கிட்டே வந்து அதை வந்து நான் துவச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீடையும் கூட்டி தொடச்சி வச்சிட்டேன். ஆனால் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் நாங்கள் வேறு நெக்ஸ்ட் டே தான் ஊருக்கு போகிறனால ஃபுல்லாக வந்து இதாக ஆகிடும் தான். ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணேன். அப்பயுமே என்னால் கிச்சன்லாம் வந்து பண்ண முடில, க்ளீன் பண்ண முடில. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு, எங்களுக்கு வந்து நைட் 8:30 தான் வந்து ட்ரெயின். நாங்கள் ஒரு 8 பக்கமாக தான் வந்து கிளம்பிகிட்டு இருந்தோம். ஏன்னா இவங்க வந்து அன்றைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு 6:30 அந்த மாதிரி தான் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே சாப்பிட்டு கிளம்பிடலாம், 8:30 ட்ரெயின்னால் முன்னாடி சாப்பிட்டு 8 பக்கமாக நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து டிஃபனு எல்லாமே ரெடி பண்ணி ரெண்டு பேர்த்துக்கும் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் எல்லா பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி ஆனோம். பார்த்திங்கன்னா பாப்பாவும் ரெடி ஆகிட்டா, தம்பியும் வந்து ஸ்வெட்டரு இதெல்லாம் வந்துட்டு போட்டு அவனையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வந்து ஆயிடுச்சு. சரி எங்களுக்கு வந்து பக்கத்துலேருந்து ஒரு 10 ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு. சரி இதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளில போயிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம்
டிஸ்டன்ஸ்லேயே ஆட்டோ வந்து கிடைக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருந்தோம். ஆதிராக்கு தான் ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தா. ஏன்னா ரொம்ப 2 மாதம் ஆயிடுச்சு வீட்டுக்கு இங்கே வந்து. ஸோ எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதனால் அவர் ரொம்பவே ஜாலி, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் வந்து வந்துட்டோம். அங்கேயே பயங்கர கூட்டம் தான் எங்களுக்கு. நாங்கள் அங்கே வரும் போதே ஒரு 8:15 அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு வந்துட்டு உள்ளே போயிட்டோம். போய் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, போனோடனே வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெயின் வரப்போகுது அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டைம் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். பார்த்தா முன்னாடி எல்லாம் வந்து ரெனோவேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் பெயிண்ட் எல்லாம் அடிக்காமல் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணவும் அப்புறம் போய் கரெக்டாக அந்த இதுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ அங்கேயும் ட்ரெயின் வர ஆரம்பித்தோடனே ஒரு சவுண்ட் வரும்ல, அதை பார்த்த உடனே ஆதிராக்கு உடனே அழுக வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அது வரைக்கும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ட்ரெயின் வேணாமா, நம்ம ஆட்டோவில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தா. தம்பி வந்து கம்முன்னு தான் நின்றுட்டு இருந்தான். ஆனால் ட்ரெயினில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா தம்பி தான் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தாவே தெரியும் அழுதுகிட்டே இருந்தான். ஆதிரா வந்து அழலை. உள்ளே ஏறினோடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் பயம்லாம் எதுவுமே இல்லை. அது மட்டும் பேசிட்டு விளாண்டுட்டு ஜாலி நம்ம ட்ரெயினில் போகிறோம் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தா. ஆனால் தம்பி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தான் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மார்னிங் தான் வந்துட்டு போகும். நைட்டு 8:30 மார்னிங் ஒரு 7:15 வந்து யஷ்வந்த்பூர் அந்த ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு போகும். ஸோ நைட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் அவள் பேசிகிட்டு வந்துட்டு தூங்கியாச்சு எல்லோரும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில், காலையில் ஒரு 6:30 வந்து 2 பேரும் முழிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து 7:30 அந்த மாதிரி தான் வந்துட்டு ரீச் ஆகும் நாங்கள். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து தம்பி பயப்படலாம் விளாண்டுட்டு தான் வந்துருந்தான். ஸோ 2 பேருமே உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி தான் வந்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போனப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தம்பி ஒரு டைம் கூட அழுதவே இல்லை, ஃபுல்லாக தூங்கிட்டு அந்த மாதிரி தான் வந்துருந்தான். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வந்துருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் எப்போயாவது விளாண்டுட்டு இருந்தான். அப்படியே அவங்க அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் விளாட்டு காட்டவும் லாஸ்ட்டாக இறங்க போகிற டைமில் தான் வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு வந்துருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு. நாங்கள் வந்து ஹோஸ்பெட் டு யஷ்வந்த்பூர் தான் வந்துட்டு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இது அப்போது மார்னிங் ஒரு 7:15 வந்து ஆயிருந்துச்சு. ஸோ அடுத்து அங்கேருந்து பெங்களூர் வந்துட்டு நாங்கள் போகணும். அதனால் அதுக்கு தான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்து வந்துட்டு இருந்தோம். வெளில வந்தோடனேவே பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து மெட்ரோ இது வந்து இருந்தது. ஸோ அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு வந்து டைரெக்டாக வந்து ட்ரெயின் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு தான் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து அடுத்த மெட்ரோவில் வந்து அங்கே போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி வந்து ரீச் ஆகியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடனே வந்துட்டு அடுத்தது நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10:30 வந்து பெங்களூரில் இருந்தது. ஸோ அதனால் டக்குன்னு போயிட்டு ஒரு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆனோம். அப்படியே எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி மறுபடியும் வந்து அடுத்த ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 10:30 எங்களுக்கு சேலம்க்கு வந்து பஸ் இருந்தது. பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து நாங்கள் ஏறிட்டோம். என்னன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர வழியிலலாம் டிராஃபிக்னால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு 10:20 அந்த மாதிரி வந்து ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து எங்களால் சாப்பிட முடில. அதனால் அவங்க பார்சல் தான், அதுவும் பஸ்ஸில் சொல்லிட்டு போய் பார்சல் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதை அப்படியே நாங்கள் 3 பேரும், தம்பி வந்து முன்னாடியே வந்து தூங்கிட்டான். ஸோ அப்படியே நாங்கள் 3 பேரும் மட்டும் சாப்பிட்டு ஆதிரா வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்டுருந்தா, தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் பஸ் தான் வந்துட்டு இது பண்ணியிருந்தோம். ஏன்னா 2 பேத்தையும் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு அதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு 2 பேத்தையும் நாங்கள் மடியிலே வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். இதுனா அவங்களும் தூங்கினாலும் தூங்கலாம், இல்லை விளாட்றதுனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஸ்லீப்பர் பஸ் தான் வந்துட்டு இது பண்ணியிருந்தோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 பேருமே நல்லாவே விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. தம்பியும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்தான். நாங்கள் வந்துட்டு சேலம் ரீச் ஆகவே வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பஸ்ஸு தான் வந்து எடுத்தோம். நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா 6:00 வந்து ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 22 hours வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருந்த மாதிரி வந்து இருந்தது. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க, தம்பியும் சரி ஆதிராவும் சரி. ஆதிராலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்போமா வீடு வரும் அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப லாங்காக அது மட்டுக்கும் போயிட்டே இருந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெயின்லே போகவும் எதுவும் தெரியல எங்களுக்கு. இந்த டைம் எல்லாம் மாறி மாறி வரவும் அவளுக்கும் ஒன்றும் முடியல, தம்பி பயங்கர டயர்டாக வந்து ஆயிட்டான். அதுவும் இல்லாமல் சாப்பாடும் வந்து கொஞ்சம் எல்லாம் மாறி மாறி தான் இதாகிடுச்சு. ஸோ பாப்பா கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் தம்பிக்கு தான் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு சாப்பாடெலாம் வந்து கொடுக்கறதுக்கு. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:00 வந்து ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஆதிரா ரொம்பவே ஜாலியாக ஓடிட்டு தாத்தா அம்மா என்னட்டு ஓடிட்டு இருந்தா. ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்துட்டான் ஃபுல்லாகவே. ஒரே அழுகை தான், கிட்ட அவங்க தூக்க கூட இல்லை, கிட்ட வந்தாவே வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ரூமும் வந்து எல்லாம் அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் போய் பெட்டில் உட்கார வச்சாலும் அழுதுட்டு இருந்தான். ஆனால் ஆதிரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி, ஏன்னா 2 months அப்புறம் வரவும் எப்படா வருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு இருந்தது. அதனால் ஃபுல் ஜாலியாக தாத்தா மாயின்ட்டு ஓடிட்டே இருந்தா, நல்லா விளாண்டுட்டு இருந்தா.